ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பட்சமாய் பேசுகிறது. தூரம் போகாதே. இன்றைக்கு அன்பின் உள்ளம் கொண்ட இயேசு, அன்பு தகப்பன் இயேசு, அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மீண்டும் வந்துவிடு. Whoever you are very close with, you will imbibe their characteristics with you. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். When you change your direction, things begin to change. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அருமையான ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். இந்த ஏதேன் துதி ஊழியத்தின் சார்பாக ஒவ்வொரு வாரமும் உங்களிடத்துல வந்து இப்படியாக திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலே இப்படி ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அநேகர் எங்களுக்கு தொலைபேசியின் மூலமாய் தொடர்பு கொள்ளுகிறீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்ததாக சொல்லுகிறீர்கள். அநேகர் சுகம் பெற்றதாக சாட்சிகள் சொல்லுகிறீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்காக செபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். கடந்த வாரத்தின் தொடர்ச்சியவே நாம் பார்க்கிறோம். தூரம் போகாதே என்று கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியான வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். எரேமியாவின் புஸ்தகம் 2:6 வாசிக்க கேட்போம். என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்ன அநியாயத்தை கண்டீர்கள் என்று அவர் சொல்கிறார். அருமையானவர்களே, அந்த கடந்த வாரத்திலே நாம் தியானித்த போது அந்த ஸ்டெப்ஸை பார்த்தோம். ஆண்டவரை விட்டு தூரப்பட்டால் என்ன நடக்கும்? மாயையை பின்பற்றுவோம். மாயையை பின்பற்றதனால என்ன நடக்கும்? வீணராய் போய்விடுவோம். ஒருவேளை இன்றைக்கு இந்த வார்த்தைகள் மீண்டுமாக ஒரு தகப்பனின் உள்ளத்திலிருந்து வருகிற வார்த்தைகள். தேவாதி தேவன் தான் அவர், ராஜாதி ராஜன் தான் அவர், ஆனால் அவர் நம்முடைய தகப்பன். ஒரு தகப்பனின் உள்ளத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள். என்னை விட்டு தூரம் போய்விடாதே, என்னை விட்டு மாயை பின்பற்றி விடாதே, நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், திரும்ப வந்துவிடு என்று சொல்லுகிற அன்பின் சத்தம் தான் இது. தூரம் போகாதே, தூரம் போகாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கூட ஆண்டவரை விட்டு தூரம் போகிறதுனால நமக்கு தான் நஷ்டம் என்று சொல்லி நாம் கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். நமக்கு கஷ்டம் என்று சொல்லி பார்த்தோம். கடந்த வாரத்திலே ரூத்தை குறித்து, ரூத்தின் புஸ்தகத்திலிருந்து நகோமியை குறித்து நாம் பார்த்தோம். ஒருவேளை இன்றைக்கு அப்படியாக தனித்தவளான நிலைமையிலே காணப்பட்டிருந்தாலும் கர்த்தர் அதை மாற்றி போட வல்லமை உள்ளவர். உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி போட வல்லமை உள்ளவர் என்பதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். எபிரேயர் எழுதின நிருபம் 10:38 வாசிக்க கேட்போம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானே ஆனால் அவன் மேலே ஆத்துமா பிரியமாயிராது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அடுத்த வசனம் 39 வாசிக்க கேட்போம். அருமையானவர்களே, பின்வாங்கி போவர்களை பற்றி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. கெட்டு போக பின்வாங்குகிறார்களாம். அருமையானவர்களே, இன்றைக்கு பின்வாங்குகிறவர்களை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். நான் ஆண்டவருக்கு தூரம் போயிடுறேன், எனக்கு இந்த ஆண்டவர் வேண்டாம், இந்த இயேசு வேண்டாம், இந்த கர்த்தர் வேண்டாம், இந்த சர்ச் வேண்டாம், பின்வாங்கினீங்கன்னா வேதம் சொல்லுது கெட்டு போக தான் அப்படி செய்கிறீர்களாம். கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் விசுவாசிக்கிறவர்களாய் இருப்போம். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பட்சமாய் பேசுகிறது. தூரம் போகாதே, தூரம் போகாதே, கர்த்தரை விட்டு தூரம் போகாதே, மாயை பின்பற்றி வீணராய் போய்விடாதே என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். அதை பார்த்துக் கொண்டிருக்கிற வாலிப சகோதரனே, வாலிப சகோதரியே, தங்கச்சி தம்பிமா, ஆண்டவர் விட்டு தூரம் போகாதே. ஒருவேளை உங்க பெற்றோர் உங்களை ஏளனமாய் பேசி இருக்கலாம். ஒருவேளை உங்களை ஆசிரியர்கள் அல்லது உங்க நண்பர்கள் ஆண்டவர் விட்டு தூரம் போகும்படி சில காரியங்கள் ஏற்பட்டிருக்கலாம். இன்றைக்கு அன்பின் உள்ளம் கொண்ட இயேசு, அன்பு தகப்பன் இயேசு, அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மீண்டும் வந்துவிடு, மீண்டும் வந்துவிடு. உங்களை நேசிக்க ரெண்டு கரம் நீட்டி அழைக்கும் சத்தம் இயேசு உங்களை அழைக்கிறார். கம் பேக், திரும்ப வந்துவிடு என்று சொல்லுகிறார். ஆம், அவர் உங்களை நேசிக்கிறார். ஒரு அன்பின் தகப்பன் அவர், அன்பு உள்ளம் கொண்ட தகப்பன் அவர். வாசிக்கலாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு உவமையை குறித்து நாம் பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15:13 வாசிக்க கேட்போம். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக்கொண்டு தூர தேசத்திற்கு புறப்பட்டு போய். அருமையானுள்ள, இங்கே ஒரு மனுஷன் அப்பாவை விட்டு தூரம் போகிறதை குறித்து இயேசு கிறிஸ்து ஒரு உவமையாக சொல்லுகிறார். அவன் அப்பாவிடத்திலே தன்னுடைய சொத்தை எல்லாம் வாங்கி கொண்டான், தன்னுடைய பாகத்தை பெற்றுக்கொண்டு அவன் பிறகு என்ன செய்கிறான், அதையெல்லாம் சேர்த்து கொண்டு என்ன செய்தான், தூர தேசத்துக்கு போனான். அப்பாவை
அப்பாவை விட்டு தூரம் போனா ஜாலியா இருக்கும் அப்படின்னு அவனுக்கு நினைப்பு. இந்த அப்பா என்ன சொல்றாரு, இதை செய்யாத அதை செய்யாத இப்படி இரு அப்படி இருன்னு சொல்றாரு. நான் தூரம் போயிட்டா எப்படி இருப்பேன், ஜாலியா இருப்பேன், நல்லா இருப்பேன். தம்பிமா தங்கச்சிமா இந்த பார்த்து வாலிபனே வாலிப சகோதரியே உங்களை பார்த்து சொல்றேன், தூரம் போனா ஜாலியா இருக்காது காலியா போயிடும். உண்மை அதுதான். இங்க பாத்தீங்கன்னா இவன் தூரம் போனா ஜாலியா இருக்கும்னு சொல்லிதான் போனா. வேதம் சொல்லுகிறது வாசிக்கலாம், 14 வசனத்தை வாசிக்கலாம். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பாருங்க, பணம் காசு எவ்வளவு நாள் தான் இருக்கும், உங்களுக்கு கோடி கூட இருக்கட்டுமே, கூட காசு இருக்கும் போது எல்லா ஆட்கள் எல்லாம் கூட இருப்பாங்க, ஒரே ஜாலியா இருக்கும். எல்லாம் என்ன சொல்லுவான், அந்த வாலிபர்கள் விசேஷமா மச்சான்வா மாமா என்ன சொல்லுகிறது வேதம் வாசிக்க கேட்போம். அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. மறுபடியும் பாருங்கள், அங்கே ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அங்கே குறைவுபட தொடங்கினான். ஆண்டவரை விட்டு தூரம் போனால் குறைவுபட தொடங்குவீர்கள். எந்த குறைவுகள், மற்ற குறைவுகள் ஏதோ இருக்குதோ இல்லையோ, மனதிலே குறைவு உண்டாகும். இருதயத்திலே அந்த you'll feel an emptiness within you, you'll feel so empty that you'll want to fill it with something. அருமையானவர்களே, உங்கள் இருதயம் அவ்வளவு வெறுமையா இருக்கும், எதையாவது கொண்டு இருதயத்தை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நினைப்பீர்கள். இருதயம் வெறுமையானது, மற்ற கைகள் காலியானது, பணம் செலவாகும். நான் ஒண்ணு சொல்லட்டா, ஆண்டவர் விட்டு தூரம் போனா உங்க கையில இருக்க பணம் எல்லாம் காலியாயிரும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு நிறைய பேரு அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் தங்களுடைய பணத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள், எதிலே அவசியம் இல்லாத காரியங்களுக்கு செலவு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இன்டர்நெட்ல போர்னோகிராபி, அவசியம் இல்லாத காரியங்களுக்கு உங்கள் கையிலிருந்து இருக்கிற பணத்தை செலவு செய்து ஆண்டவர் விட்டு ஏன் தூரம் போகிறீர்கள்? ஆண்டவர்கிட்ட தூரம் போக வேண்டாம். உங்களை அழிக்கும் காரியங்களுக்கு ஏன் செலவு செய்கிறீர்கள்? திரும்பவும் வந்து விடுங்கள். அன்பின் சத்தம் இது, இது நம்பிக்கையின் சத்தம் இது. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், திரும்பவும் வந்து விடு. அப்பா சொல்லுகிறார், திரும்பவும் வந்து விடு. இங்க இளைய குமாரனை குறித்து சொல்லுகிறது, எல்லாம் செலவழித்து குறைவுபட தொடங்கினான். மாத்திரமல்ல, அவர்கள் அங்கே இருக்கிற ஒரு தேசத்தின் குடிகளோடு கூட ஒட்டி கொண்டான். பாருங்க, ராங் ஃபெலோஷிப். அங்கே போய் இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல அங்கே இவன் தூர தேசத்துக்கு போனான், அங்கே குறைவுபட தொடங்கினான், எவனோ ஒருத்தங்கிட்ட ஒட்டி கொண்டான். உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே? உங்களுடைய நண்பர்கள் எப்படி இருக்குது? ஒரு குடிகாரனோடு கூட ஐக்கியப்பட்டுக் கொண்டிருக்கிறாயா, அல்லது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவனோடு கூட ஐக்கியப்பட்டுக் கொண்டிருக்கிறாயா? உங்களுடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களோட கூட கேட்டுக்கொண்டிருக்கிறார். Who is your fellowship with? Who are you very close with? Let me tell you, whoever you are very close with, you imbibe their characteristics with you. யாரோடு நீங்க ரொம்ப நெருக்கமா இருக்கிறீங்களோ அவங்களுடைய சுபாவங்கள் உங்களுக்குள்ள உங்களுக்கே அறியாமல் வந்துவிடும். பிரியமானவர்களே, இன்றைக்கு மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இன்றைக்கு பன்றி மேய்க்கிற ஒருவனோடு கூட இவன் ஒட்டி கொண்டான், அவனுடைய பன்றிகளை மேய்க்கும்படி இந்த இளையகுமாரன் போனான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இங்கே பார்த்தீர்களானால் வேதம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். லூக்கா 15:16 வாசிக்க கேட்போம். இப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலைமைக்கு இப்படி ஒரு மகன் போய்விட்டானே என்ற அந்த முகத்திலே ஆச்சரியம் இருந்திருக்கு. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகள் அந்த கலாச்சாரத்திலே நீங்கள் கவனித்து பார்த்தால், யூதன் பன்றிகள் இருக்கிற இடத்துக்கு கிட்டேயே போகக்கூடாது, இவன் அது திங்கிறத தவிட்டினாலே தன்னை நிரப்ப வேண்டும் என்று நினைத்தான் என்று சொல்லும் பொழுது அதை விட கேவலமாக இருக்க முடியாது. ஒருவேளை இந்த இளையகுமாரன் has hit rock bottom, இதை விட கேவலமான ஒரு நிலைமை இல்ல பிரதர், இதை விட கேவலமான ஒரு நிலைமை. நான் ஒன்னு சொல்லட்டா, இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, அண்ணே, இதை விட கேவலமா நான் போக முடியாது. என் வாழ்க்கை, என் கற்பை நான் இழந்து விட்டேன். நான் நம்பினவன் என்னை ஏமாற்றி விட்டான். ஐயோ, நான் என்ன ஆசை வார்த்தைகளை சொல்லி என் கற்பை எடுத்து விட்டான் என்று சொல்லி பார்த்துக் கொண்டிருக்கிற சகோதரியே சகோதரனே, இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த பஞ்சிகள் இருக்கிற இடத்திலிருந்து எழும்பி வா, எழும்பி வா. ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறார். இரண்டு கரங்களை விரித்து என்னிடமாய் வந்துவிடு என்று சொல்லி அழைக்கிறார். கெட்ட குமாரன் என்று சொல்வோமே, இளைய குமாரன் என்று சொல்வோமே, இந்த இளைய குமாரனை தான் ஆண்டவர் மீண்டுமாய் ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தை, 17 வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் புத்தி தெளிந்த போது. அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது புத்தி தெளிந்த போது. எப்போ புத்தி தெளிதோ அப்பதான் மாறுதல் வரும். எப்போ புத்தி தெளிதோ அப்பதான் வாழ்க்கையில பெரிய சேஞ்சஸ் ஏற்படும். அருமையான, when your thoughts begin to change, that's when life begins to change. இன்னைக்கு அநேகர்
சிந்தனையில மாறுறதில்லை. ரோமர் 1:21 சொல்லுகிறது, சிந்தனையில வீணர்கள் ஆனார்கள். அன்மையான உள்ள இன்றைக்கு புத்தி மாறி ஆண்டவரிடத்துல வரும்படி உங்களை அன்பாய் கேட்டுக் கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார், ஆண்டவர் உங்களோட பேசுறார். அந்த பன்றிகள் இருக்கிற இடத்துல இருந்து வந்து விடு மகனே. அந்த பன்றிகள் இருக்கிற தவிடு உனக்கு அதுக்குரிய ஆகாரம் அல்ல. நீ ராஜகுமாரன், நீ கர்த்தருடைய பிள்ளை, உனக்கு இருக்கிற வேற ஸ்தானம் வேறே, வந்துவிடு என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். இந்த நம்பிக்கையின் சத்தம், ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது. கம் பேக், கம் பேக். அந்த காதல் உனக்கு தேவையில்லாத காரியம், அந்த அவசியம் இல்லாத காரியத்திலே ஏன் சிக்கிக் கொண்டிருக்கிறாய்? அந்த அவசியம் இல்லாத உறவிலே ஏன் சிக்கிக் கொண்டிருக்கிறாய்? எத்தனை நாள் நீ அப்படியாக அவஸ்தைப்படுவாய்? வந்துவிடு என்று சொல்லுகிறார். நடந்தது என்ன? 20 சொல்லுகிறது, இந்த இளைய குமாரன் எழுந்து புறப்பட்டு ஒரு ஜபத்தை மனப்பாடம் செய்து கொண்டு வருகிறான். ஆண்டவரே, உமக்கு விரோதமா பாவம் செஞ்சேன். ஆண்டவரே, நான் இப்படியாக இருந்தேன், என்னை கூலிகாரர்கள் ஒருவரை ஏற்றுக்கொள்ளும், இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிறான். நடந்தது என்ன தெரியுமா? 20 சொல்லுகிறது, வாசிக்க கேட்போம். எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வந்தான். போதும். அருமையான உள்ளே, என்றைக்கு அவன் அந்த முதல் ஸ்டெப்ஸ் புத்தி தெளிந்தது, அடுத்து 2 ஸ்டெப் ஆண்டவர் பக்கமா வைக்க ஆரம்பித்தான். எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வந்தான். When you change your direction, things begin to change. உங்க வாழ்க்கையில நீங்கள் உங்கள் திசையை மாற்றும் பொழுது, இது பேர் தான் மனம் திரும்புதல். போகிற பாதை மாறி, நான் இந்த வழியிலே போக வேண்டாம் என்று திரும்பி, யூ டர்ன் சொல்வாங்க பாருங்க, யூ டர்ன் எடுத்து திரும்ப வந்தான். ஹீ டர்ன்ட் ஹிஸ் வேஸ், அவன் மனம் திரும்பி அப்பா வீட்டுக்கு வந்தான் பாருங்க. அப்பா வீட்டுக்கு வந்து வேதம் வாசிக்க கேட்போம். இப்பொழுது அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்தான். இன்றைக்கு இதை பார்த்துக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் யாராயிருந்தாலும் பரவாயில்லை, தூரத்திலிருந்து நீங்க எடுக்கிற அந்த ஒரு ஸ்டெப்பை பார்த்துக் கொண்டிருக்கிற தகப்பனை குறித்து தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் எவ்வளவு தூரமாயிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அவரை பார்த்த பார்வை, அவர் உங்களை பார்க்கிற பார்வை, அவர் அந்த பார்வையிலேயே அன்பு வெளிப்படுகிறது. தூரத்தில் இருக்கிற உங்களை தேடி வருகிறார். ஓடி வந்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். கம் பேக், கம் பேக். மீண்டுமாக உங்களுக்கு அந்த ஸ்தானத்தை தருவார். மீண்டுமாக பிள்ளை ஏற்றுக்கொள்வார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு திரும்ப வந்து விடுவீர்களா? போதுமன்ற பன்றியின் தவிடு, போதுமன்ற பன்றிகளின் சகவாசம், ஆண்டவரிடத்தில் வந்து விடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். உண்மையான மனஸ்தாபத்தோடு, ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் வருகிறேன் என்று சொல்லி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தூரம் போகாதே என்ற சத்தத்தை உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் துணிக்க பண்ணுகிறார். அன்பின் பரலோக பிதாவே, இன்றைக்கு வாசித்து கேட்ட இந்த வசனத்தின்படி ஒருவேளை தூரம் திரிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டு நான் ஆண்டவரிடத்தில் வர விரும்புகிறேன். ஐயோ, நான் இழந்தது அநேகம், நான் விட்டு போனது அநேகம், ஐயோ எல்லாவற்றையும் இழந்து நான் நடுத்தருவிலே நிற்கிறேனே என்று பார்த்துக் கொண்டிருந்தாலும், இந்த சத்தத்தை கேட்கும் பொழுதே இது ஒரு நம்பிக்கையின் சத்தமாக அங்கே உள்ள போகும்படி நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் உள்ளத்திலே, அவர்கள் இல்லத்திலே இந்த நம்பிக்கையின் சத்தம் தொனிக்கட்டும். அப்பா, இயேசு உங்களை நேசிக்கிறார் என்ற சத்தம் தொனிக்கட்டும். ஆண்டவரே, நேசத்தின் ஆண்டவர் 2 கரங்களை நீட்டி அழைக்கிறார் என்று சத்தம் இவர்களுக்குள்ள போகட்டும். ஆண்டவரே, எந்த திசையில் இருந்தாலும், எவ்வளவு இழந்திருந்தாலும், கற்பையே கூட இழந்திருந்தாலும், ஆண்டவர் அந்த வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்ப நீர் உண்மை உள்ளவர் என்பதை அறியட்டும். ஆண்டவரிடத்தில் வந்துவிடட்டும், மனம் திரும்பி குணப்படட்டும். இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இன்று முதல் ஒரு சுத்தமான ஜீவியத்தை கட்டளையிடும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், பலப்படுத்தும், புதிய காரியங்களை செய்தவர்களும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். தூரம் போகாதே.